தமிழ்நாட்டு புவியியல் ஏற்கனவே இந்திய புவியியல்லேருந்து ஒரு 80 கொஷின் பார்த்தாச்சு பிசி எக்ஸாமுக்காக. இப்போ தமிழ்நாட்டு புவியியல்லேருந்து ஒரு 45 கொஷின். இதோட இந்திய புவியியலும் தமிழ்நாட்டு புவியியலும் முடியுது. ஃபஸ்ட்டு கொஷின், நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆடுதுறை. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை. ஆடுதுறை எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அதையும் காவிரி டெல்டான்னு சொல்லியும் கேட்பாங்க. ஒருவேளை ஆப்ஷனில் தஞ்சாவூர் இல்லைன்னா காவிரி டெல்டான்னு இருக்கும். அடுத்தது தேர்ட் கொஷின், காரையார் அணை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாபநாசம் அணை தான் காரையார் அணை என்று அழைக்கப்படுகிறது. பாபநாசம் அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது ஃபோர்த் கொஷின், பரப்பிக்குளம் ஆழியாறு திட்டம் எந்த இரு மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, தமிழ்நாடு கேரளம். தமிழ்நாடு கேரளமுடைய கூட்டு முயற்சியால் தான் பரப்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின், டிஎன்பிஎல் காகித நிறுவனம் நிறுவப்பட்ட இடம் ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, கரூர், 1979. டிஎன்பிஎல்னால் நீங்கள் நோட்டு வாங்குவீங்க பாருங்கள், அதுதான் அந்த காகித நிறுவனம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற, கரூர் மாவட்டத்தில் 1979. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கரூரில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காகிதபுரம். கரூரில் இருக்கிற காகிதபுரத்தில் தான். அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கரூர் தான் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம். அடுத்தது பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஜவுளி பள்ளத்தாக்கு. ஜவுளி பள்ளத்தாக்குன்னு கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்டால் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர். இதில் பார்த்தீங்கன்னா ஏ, சி, பி இது மூணையும் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. டி பொருந்தாதது டி. அடுத்தது எயித்து கொஷின், பொறுத்துக. அப்படியே பொறுத்துவோமா? மேட்டூர் அணை சேலம், பாபநாசம் திருநெல்வேலி, அமராவதி திருப்பூர், பவானிசாகர் ஈரோடு. அப்போ அனைத்துமே சரியாக பொருந்திருக்கு. இதெல்லாம் அணைகள், இதெல்லாம் அமைந்துள்ள மாவட்டம். இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. ஆன்சர் ஏ தான் இதுக்கு ஆன்சர். பார்த்துங்க, மறுபடியும் பார்த்துங்க, மேட்டூர் அணை சேலம் இதெல்லாமே தனித்தனியாக கேட்பாங்க. மேட்டூர் அணை சேலம் ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்தது நைன்த்து கொஷின், தோல் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இல்லை தமிழ் இது முதன்மை மாநிலம் எது, முதன்மை மாவட்டம் எது? தோல்னு வந்துட்டாலே நேராக வேலூருக்கு போயிடணும். வேலு தோல் அதுக்கு ஷார்ட்கட்டு. அப்புறம் வேலூர் மாவட்டம் இன்னொன்றுலேயும் முதன்மையாக இருக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் பிடிப்பில் வேலூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பத்தாவது கொஷின், அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இப்போ நம்ம பார்க்கறது தமிழ்நாட்டு புவியியல், அதனால் மைண்டில் வச்சுங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை தான். அதிக மக்கள் தொகை, மக்கள் தொகை அதிகம் வந்து தமிழ்நாட்டில் சென்னை. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையா, நம்ம இந்திய புவியியல் படிக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம். அங்கே உத்தரப்பிரதேசம், இங்கே சென்னை. குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலகிரி. தமிழ்நாட்டில் குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அப்புறம் இந்த ரெண்டு கொஷின்லேயே பாருங்கள், நம்ம அங்கே படிச்சிருப்போம். மக்கள் தொகை வேறு, மக்கள் அடர்த்தி வேறு. மக்கள் தொகைன்னு ஒரு பகுதியில் இருக்கிற மொத்த மக்களையும் குறிக்கும். ஆனால் மக்கள் அடர்த்தின்றது ஒரு சதுர மீட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க,
அதுதான் மக்கள் அடர்த்தி. அதுலேயும் இந்த ரெண்டும் சேம் தான். அதுலேயும் மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட மாநிலம் சென்னை மாவட்டம் சென்னை தான். குறைவான மக்கள் அடர்த்தி நீலகிரி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மக்கள் தொகையும் சரி அடர்த்தியும் சரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் சராசரி மக்கள் அடர்த்தி. அதான் மக்கள் அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்படி பார்த்தீங்கன்னா 555. ஆன்சர் 555. ஆப்ஷன் ஏ என்னன்னு தெரியுதா? இதுதான் இந்தியாவோட சராசரி. இது இந்தியாவோட சராசரியான ஆன்சர் இது தான். ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அடுத்தது 13வது கொஸ்டின். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம். பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள். இதுதான் பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. இதையே டைரெக்டாக கொஸ்டினாக இருக்கும். அதிக பாலின விகிதம் கொண்ட தமிழ்நாட்டிலோட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீலகிரி தான் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எது அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேட்டிருந்தாங்கன்னா கேரளா. இங்கே நம்ம தமிழ்நாட்டு கேட்கும்போது நீலகிரி. அடுத்தது 14வது கொஷின். பாலின விகிதம் குறைவான மாவட்டம். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் குறைவான மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தர்மபுரி. தர்மபுரி தான் பாலின விகிதம் குறைவான மாவட்டம். அப்போ இந்தியாவுக்கு கேட்டிருந்தாங்கன்னா மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாலின விகிதம் குறைவான மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அங்கே எதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அங்கே வந்து பீகார் இருக்கும். அடுத்தது கல்வி அறிவு அதிகம் கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் கல்வி அறிவு அதிகம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. கல்வி அறிவு குறைவான மாவட்டம் எது? 16வது கொஷின். கல்வி அறிவு குறைவான மாவட்டம் ஆப்ஷன் சி தர்மபுரி. தர்மபுரி பார்த்திங்கன்னா பாலின விகிதத்துலேயும் குறைவாக தான் இருக்குது, கல்வி அறிவிலையும் குறைவாக தான் இருக்குது. அடுத்தது 17வது கொஷின். பட்டாசு உற்பத்தியின் தலைநகரம் எது? இந்தியாவுக்கே எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகாசி. சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான் சொன்னது யார் ஞாபகம் இருக்கா? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசியை குட்டி ஜப்பான் சொல்லியிருப்பார். அது வந்து பட்டாசு தலைநகர்னு சொல்லுவாங்க சிவகாசியை. ஏன்னா பட்டாசு அங்கே தான் அதிகமாக செய்கிறாங்க. அடுத்தது 18வது கொஷின். பொறுத்துக புவிசார் குறியீடு. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து இதுலேருந்து ஒன்று மட்டும் சிங்கிளாக வந்து எஸ்ஐ எக்ஸாம் 2023 கேட்டாங்க, அதனால் எடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து 10th புக்கில் ஒரு நிறையா இருக்கும், அது ஃபுல்லாக நீங்கள் படித்தாகணும். எனக்கு முக்கியமாக தோன்றதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பொருத்துவமா லைவ்லேயே அப்படியே. ஏத்தோ மொழி தேங்காய், ஈரோடு மஞ்சள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. இந்த கொஷின் தான் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டாங்க, நாச்சியார் கோவில் எதுன்னு. பத்தமடை பாய். அப்போ அனைத்தும் சரியாக பொருந்திருக்கு. ஆன்சர் ஏ. ஏத்தோமொழி தேங்காய், ஈரோடு மஞ்சள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடைப்பாய். புவிசார் குறியீடுனா அந்த பகுதியில் ஃபேமஸாக இருக்கிற பொருள் தான். அடுத்தது 19வது கொஷின். தமிழ்நாட்டின் மிக பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேட்டூர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் மேட்டூர். இருபதாவது கொஷின். மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி 1956. இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, கொஷின் குரூப் 4 கொஷின், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 21வது கொஷின். மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அண்ணா. மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்தவர் இவர் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜனவரி 14. அப்போ தான் வந்து மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். இதுவும் குரூப் இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அப்போ 10th புக்கிலே எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் புவியில் மட்டுமே. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம்
22வது கொஸ்டின். ஆப்ஷன் சி தொட்டபெட்டா, தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அடுத்தது 23வது கொஸ்டின், மாங்குரோவ் காடுகள் அதிகம் காணப்படுவது, அதாச்சும் தமிழ்நாட்டில் மாங்குரோவ் காடுகள் எங்கே அதிகமாக காணப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர். மாங்குரோவ் காடுகள்னால் என்னன்னு தெரியுதா? சதுப்பு நில காடுகள் தான் மாங்குரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு கொஷின் தான். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரத்தில் இருக்கிற பிச்சாவரம், அதுதான் வந்து மாங்குரோவ் காடுகள் அதிகமாக இருக்கிற இது. அடுத்தது 24வது கொஷின், அதிக பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் காடுகள் அதிக பரப்பளவில் காணப்படுற மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தருமபுரி. அதிக பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் தருமபுரி. அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆப்ஷன் ஏ வரையாடு. இருபத்தி ஆறாவது கொஷின், சுனாமி ஏற்பட்ட 4 ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2004 டிசம்பர் 26. குரங்கணி தீ விபத்து எப்போ? 2018. ஆப்ஷன் ஏ குரங்கணி தீ விபத்து 2018 நடந்தது. குரங்கணி எங்கன்னா தேனி மாவட்டம். அடுத்தது பொறுத்துக. 28வது கொஷின், இந்த வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், இது லைவில் அப்படியே பொறுத்துக்கலாம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எதுன்னு தெரியுதா? கோயம்புத்தூர். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் சரியாக புரிஞ்சிருக்கு, திருநெல்வேலி. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு. கோடியக்கரை தான் நாகப்பட்டினம். பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு குறிப்பிட்டதை மட்டும்தான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 15 கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருக்குமே சின்ன சின்ன கீ வச்சு படிச்சிருங்க. அடுத்தது 29வது கொஷின், பொறுத்துக. பறவைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு 15 கொடுத்துருப்பாங்க. அதில் போய் படிச்சிருங்க. நான் இது வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். பொருத்துவமா, ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் எங்கன்னா விழுப்புரம், கரெக்டு. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எங்கே? காஞ்சிபுரம், கரெக்டு. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், கரெக்டு. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே? சிவகங்கை, சரியாக பொருந்திருக்கு. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. தமிழ் புக்கில் கூட வரும் பாருங்கள், கூந்தன்குளம். தமிழ்நாட்டில் இங்கே தான் பட்டாசே வெடிக்க மாட்டாங்க, இந்த கூந்தன்குளத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது வந்து வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயமும் 15 புக்கில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு புவியில். அந்த 15 போய் படிச்சுருங்க. எதனா ஒரு சின்ன கீ வச்சு இதிலெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. எஸ்ஐ எக்ஸாமில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துச்சு இந்த மாதிரி கொஷின்லாம். அடுத்தது 30வது கொஷின், தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படும் மண், அதாச்சும் அதிக அளவு எந்த மண் காணப்படுது தமிழ்நாட்டில்? நம்ம இந்த கொஷினை படிக்கலைன்னா சட்டுன்னு வண்டல் மண் அடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஆன்சர் வந்து பி செம்மண் தான், 3/2 பங்கு. 3/2 பங்கு மண் வந்து தமிழ்நாட்டில் செம்மண் தான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படும் மண் செம்மண். அடுத்தது 31வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சின்னக்கல்லார். வால்பாறைக்கு அருகில் இருக்கிற சின்னக்கல்லார் தான் தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி. இந்தியாவில் மேகாலயாவில் இருக்க மவுண்ட் சின்ட்ராம் தான் அதிக அளவு மழை பெறும் பகுதி இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார். ஓகேவா? அடுத்தது 32வது கொஷின், பொறுத்துக. லைவில் அப்படியே பொறுத்துருவோம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி. ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி எங்கன்னா நாமக்கல்.
கும்பகரை நீர்வீழ்ச்சி, தேனி, குற்றாலம், திருநெல்வேலி, திருமூர்த்தி ஃபால்ஸு, திருப்பூர், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தருமபுரி, ஆகாயகங்கை, நாமக்கல், கும்பகரை, தேனி, குற்றாலம், திருநெல்வேலி, திருமூர்த்தி, திருப்பூர். ஓகேவா? இது வந்து நீர்வீழ்ச்சி, இதுவும் ஒரு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாக படிச்சுருங்க. ஆனால் இதை கண்டிப்பாக படிச்சுருங்க, அது உள்ளே போயிட்டு புக்கை எடுத்தும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மிஸ் ஆகாமல் வந்தால் அடிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது 33வது கொஸ்டின், ஸ்டான்லி நீர்த்தேக்கம், அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுவது எது? எந்த அணையை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கிறாங்க? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என அழைக்கப்படுவது மேட்டூர் அணை. சேலத்தில் இருக்கிற மேட்டூர் அணையை தான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒரு கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது 34வது கொஷின், கிராண்ட் அணை கட் என அழைக்கப்படுவது? பாருங்க, கிராண்ட் அணை கட் என அழைக்கப்படுவது கல்லணை. ஆன்சர் ஆப்ஷன் சி. கிராண்ட் அணை கட்னா வேறு, அதை பார்த்துங்க, இது அணை கட்டு பார்த்துக்குங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னா மேட்டூர் அணையில் கட்டியிருக்கிறது தான், அதான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். கிராண்ட் அணை கட்னா கல்லணை. ரெண்டு கொஷினுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின், குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின். அடுத்தது 35வது கொஷின், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கொடைக்கானல் என்னான்னு பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி, கொடைக்கானல். ஊட்டி எப்படி அழைப்பாங்கன்னா மலைகளின் ராணி ஊட்டி. ஓகேவா? அப்போ ஏழைகளின் ஊட்டி, ஏற்காடு, மூணு கொஷின் வரும். இது ரெண்டு 7th புக்கில் இருக்குது, அதை நம்ம எடுத்துருவோம். முப்பத்தி ஆறாவது கொஷின், மலையணில் சரணாலயம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ வந்து திருநெல்வேலி, பி மதுரை, சி ஸ்ரீவில்லிபுத்தூர், டி கோவை. எங்கே மலையணில் சரணாலயம் அமைஞ்சிருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகரில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் மலையணில் சரணாலயம் இருக்குது. அடுத்தது 37வது கொஷின், காவலூர் வனவியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் ஏ பொதிகை மலை, ஆப்ஷன் பி ஜவ்வாது மலை, ஆப்ஷன் சி அகத்தியர் மலை, ஆப்ஷன் டி சேர்வராயன் மலை. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவ்வாது மலை. காவலூர் வனவியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள இடம் ஜவ்வாது மலை. அடுத்தது 38வது கொஷின், இந்திய விண்வெளி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் அமைந்த இடம். ஆப்ஷன் ஏ சேர்வராயன் குண்டு, ஆப்ஷன் பி ஏலக்காய் மலை, ஆப்ஷன் சி மகேந்திரகிரி குன்று, ஆப்ஷன் டி ஜவ்வாது மலை. எங்கே இந்திய விண்வெளி நிறுவனத்தால் நிறுவப்பட்ட சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி மகேந்திரகிரி குன்று. மகேந்திரகிரி எங்கே, குன்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியில் தான் இந்திய விண்வெளி நிறுவனத்தால் நிறுவப்பட்ட சோதனை அது இருக்குது. முக்கியமான கொஷின் இதெல்லாம், இந்த மலையணில் சரணாலயம், காவலூர் வனம், இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒரு கொஷின் இதெல்லாம். அடுத்தது 39வது கொஷின், சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம், அகத்தியர் மலை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற மலை எது? இந்த மலையை சிவஜோதி பர்வத், தெற்கின் கைலாயம், அகத்தியர் மலைன்னு நிறையா பேர் இருக்குது அப்படின்ற அழைக்கப்படுற மலை எதுனா ஆப்ஷன் பி பொதிகை மலை. பொதிகை மலையை தான் அகத்தியர் மலை, தெற்கு கைலாயம், சிவஜோதி பர்வத் அப்படின்லாம் அழைப்பாங்க. அடுத்தது 40வது கொஷின், பொறுத்துக கொல்லிமலை எங்க? அதாச்சும் இது வந்து மலைகள், இது வந்து மாவட்டம், எந்தெந்த மாவட்டத்தில் மலைகள் இருக்குது? கொல்லிமலை நாமக்கல், சேர்வராயன் சேலம், பழனிமலை பெரம்பலூர், சாரி பழனிமலை திண்டுக்கல், பழனிமலை வந்து திண்டுக்கல், பச்சை மலை தான் பெரம்பலூர். பார்த்தீங்களா? கொல்லிமலை நாமக்கல், சேர்வராயன்
சேலம், பழனிமலை, திண்டுக்கல், பச்சைமலை, பெரம்பலூர். முக்கியமான கொஷினு. இந்த இதுவும் வந்து நிறைய மலை கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுருங்க. இது ஆனால் முக்கியமாக அதில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமானதை நான் எடுத்துருக்கேன். அடுத்தது 49வது கொஷின். இந்தியாவின் 11வது மாநிலம் எது? இந்தியாவின் 11வது மாநிலம்னா தமிழ்நாடு தான். அதை எப்படி கேட்டுருக்கணும்னா, தமிழ்நாடு இந்தியாவிலே எத்தனாவது பெரிய மாநிலம்னா, பரப்பளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே 11வது மாநிலமாக இருக்குது. அடுத்தது 42வது கொஷின். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் எது? கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்குது? இது ஒரு குரூப் ஒரு கொஷின். நீலகிரி தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம், நீலகிரி. அடுத்தது 43வது கொஷின். தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வேளாண்மை பருவம் கொடுத்துட்டு இதில் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காரிஃப், சொர்ணவாரி, சம்பா, நவரை, இதில் எது தவறாக பொருந்திருக்கு? தவறானது ஆப்ஷன் ஏ, ஒன்று தான் தவறாக பொருந்திருக்கு. ஏன் புரியுதா? மற்ற மூணும் தமிழ்நாட்டுடைய விவசாய பருவ காலம். சொர்ணவாரி, சம்பா, நவரை, இது மூணும் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுற பருவ காலம். காரிஃப், ராஃபி, சையத், இது மூணும் இந்தியாவுடைய இது பண்ணுற இடம், அதை பார்த்துக்குங்க. முக்கியமான கொஷின். காரிஃப், ராஃபி, சையத் இந்தியாவுக்கு, சொர்ணவாரி, சம்பா, நவரை தமிழ்நாட்டுக்கு. அது ரொம்ப முக்கியமான இடம், பார்த்துக்குங்க. இப்போது இந்த தமிழ்நாட்டு புவியிலேருந்து ஒரு 43 கொஷின் பார்த்துட்டோம். அப்போ நம்ம தமிழ்நாட்டு புவியில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்து இந்திய புவியில் ஒரு 25 கொஷின் வீடியோ ஒன்று இருக்கும். அடுத்தது மறுபடியும் ஒரு 25 கொஷின் வீடியோ, அடுத்தது ஒரு 40 கொஷின் வீடியோ, மொத்தமாக அது ஒரு 80 கொஷினு, இது ஒரு 45 கொஷினு. நம்ம 10th புக்கில் இருக்கிற புவியியல் இம்பார்ட்டண்ட்டாக முடித்தாச்சு. அடுத்ததாக அரசியலமைப்பு போகலாமா? அரசியலமைப்பில் அந்த மூணு பாடம் இருக்கும். அந்த மூணு பாடத்தில் ஆளுநருக்கு தனியாக சும்மா ஒரு 5 கேள்வி, குடியரசுத் தலைவருக்கு 5 கேள்வி, முதலமைச்சருக்கு ஒரு 5 கேள்வி. அதாச்சும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்குறேன், நீங்கள் எக்ஸாமாக படிச்சிருங்க. ஒரு சிலவங்க படிக்க முடியாது, ஆனால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி, ஆனால் கிடைச்சா லக்கு, நமக்கு மாட்டிச்சுனா அடிச்சிடலாம் இந்த கொஷின்லேயே. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு நல்ல முக்கியமான கொஷின் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரசியலமைப்பு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணவா, இல்லை இந்திய மறுமலர்ச்சி இயக்கங்கள் இருக்குது அதை ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொன்னீங்கன்னா டப்புன்னு நம்ம 10th புக்கை முடிச்சுட்டு 6th எயிட் 9th வரையும் இருக்க பாலிட்டி, அதில் புவியில், இப்போ புவியிலேருந்து 7th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வளங்கள் எங்கே அதிகமாக இருக்குது, அப்புறம் இந்த காப்பகங்கள், சரணாலயம், இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம 7th புக்கு புவியலுக்கு போயிடலாம். 7th புக்கில் அப்புறம் வந்து 9th புக்கில் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் வந்து இந்த நோட்டா, அது எப்போ பொது தேர்தல் எப்போ நடந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நம்ம வந்து 9th புக்கை பொறுத்த வரையும் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 7th புக்கில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் 7th புக்கில் இருக்கிற அதாவது 6th புக்கில் குப்தர்கள் இருக்கும், 7th புக்கில் முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பாம்பினி, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சுருங்க. ஃபஸ்ட்டிங்கன்னா ஆப்ஷனை பார்த்து போட்டுடலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, 9வது பாலிட்டி படிச்சுருங்க. 9வதில் போயிட்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி மட்டும்தான் 9வதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டிய டாப்பிக்கு. மீதி எந்த ஹிஸ்ட்ரியும் போய் படிக்காதீங்க. யூனிட் 8, 9 உங்களால் அங்கே போய் கவர் பண்ண முடியாது. நீங்கள் சிந்து சமவெளி மட்டும் படிச்சுட்டு பாலிட்டியை நல்லா தெளிவாக படிச்சிடணும். ஆனால் பாலிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க 9th புக்கில். பாலிட்டியும் பொருளாதாரமும் எக்கனாமிக்ஸ் பாடமும் படிச்சிடணும். 8th புக்லேயும் வந்து ஒரு நேஷ்னல் மூமெண்ட் பாடம் ஒரு 2 பாடம் இருக்கும், அதை படிச்சுருங்க 7th புக்கில். நம்ம வந்து இப்போ 10th புக்குக்கு மறுமலர்ச்சி இயக்கங்களும் அரசியலமைப்பு மூணு பாடத்துலேருந்தையும் கொஷின் எடுத்திங்கன்னா 10th ஜிகே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் அடுத்தது வந்து 10th அரசியலமைப்பில் எடுக்கவா கொஷினு, இல்லை மறுமலர்ச்சி இயக்கங்கள் அதாவது ஹிஸ்ட்ரி எடுக்கவா, அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 பாடம் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குது, நேஷ்னல் மூமெண்ட் நான் தொடவா, இல்லை இந்த அரசியலமைப்பு போடவா, நேஷ்னல் மூமெண்ட் கொஷின் போடவா, ஏதோ ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க தான் இது கரெக்டாக இருக்கும். இல்லை ஏற்கனவே படித்தவங்க இதை ஒரு டெஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கங்க, இதை மட்டும் நம்பி போயிடாதீங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. இது எந்த கொஷின் எதுக்குன்னா, இந்த கொஷின்லாம் தெரியாமல் நீங்கள் போய் பிஜி எக்ஸாமில் உட்காந்துடக்கூடாது, அதுக்காக தான் இந்த கொஷின். ஒரு பாடத்தை இப்போ இங்கே படித்த பாடத்தில் இந்த கொஷின்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும், மற்றதையும் படித்து தான் ஆகணும். ஆனால் இது தெரியாமல் போய் பிசி எக்ஸாமில் உட்காரக்கூடாது. இதுலேயும் நீங்கள் போய் இந்த இப்போ நான் எடுத்துக்கிட்டே வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்கிறேன், இதுலேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்காச்சும் படிச்சிருக்கணும். அப்புறம் இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும், பார்த்து படிங்க. அப்புறம் நம்ம ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு 11 மணி நேரத்துக்கு அந்த ஷெடியூலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்க்குறத நிறுத்தாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பல்சரி போட்டுருங்க. சைக்காலஜிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ தற்சமயத்தில் மார்க்கெட் கைடில் எது டாப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு ஒரு மார்க்கெட் கைடை காசு கொடுத்து வாங்குங்க. அதில் அவனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்துருப்பான். அது இல்லாமல் அதில் எடுத்து அதுலேயே நம்மளுக்கு வரதே இல்லை, அதில் இருக்கிற மாடலில் இருக்கிற சைக்காலஜி ஃபுல்லாக போட்டு பார்த்துருங்க. அப்புறம் என்னால் கிளாஸுக்கு போக முடியல, காசு இல்லை அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டெயின் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு படிப்பான், அவங்ககிட்ட கொஷினை வாங்கி ஓனாகவே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் கொஷின் நான் எடுக்கிறேன்.